நீ அனாதரா? அண்ணா தங்கச்சியை பத்தி வச்சிருக்க மாதிரி பேசுற? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்கே நம்ம உறவை முறிச்சுக்கலாம். அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. வாழா வெட்டியா ஒரு பொண்ணு இருந்தா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வேணும்னு சொல்லி குத்தி காட்டுவாங்க. வீதியில போனா வேண்டாத ரூபாய் என் தங்கச்சிய பேசுவாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட வாழறதுதான் சந்தோஷமே. அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க மாப்பிள்ள, கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு உங்க கூடவே கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. தெரியாமதான் கேக்குறேன், உன் பொண்டாட்டி இப்படி இன்னொருத்தனோட பழகிட்டு இருந்தா சரின்னு சொல்லி அவளை கூட்டு வந்து அவ கூட நீ வாழுவியா? நான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான். அதுல இருந்து நான் ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேன். நான் வரேன். அண்ணா விடுண்ணா, அவர் போனா போட்டும். ஒரு பொண்ணுக்கு பிறந்த இடமும் புகுந்த இடமும் சொந்தம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயும் பிறந்த இடம் நிரந்தரன்னு என் தலையில் எழுதியிருக்கு. அது யாரால மாத்த முடியும்? ஆமா நீ வாழா வெட்டியா அண்ணனை தேடி வந்திருக்க. அவ என் கூட வாழறதே வெட்டின்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னது அண்ணே, உன்னோட போயிட்டாங்களா? ஆனா என்ன சொல்ற? எல்லாமே நான் பண்ணுன தப்புதுனால அவங்க நம்ம அவங்க அம்மா நகையை எடுத்து உன் புருஷன் கிட்ட கொடுத்தேன். காரையும் வித்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட திலக சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அப்ப வீட்டுக்கே போயிட்டா. என்னோட சோதனை மேல சோதனை வருது. எல்லாமே என்னால தானே, எல்லாமே பாவியில தானே. அண்ணன் விட்டு போறதுக்கு காரணம் கூட நான் தானே. நான் ஓடுத்து எனக்கு தங்கச்சியா பிறந்துட்டு நீ நாய்ப்படாத பழப்படுறியண்ணா. விடுமா திலகாவ கூட நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனா மா உறவே வேணான்னு மாப்பிள உன்னை விட்டுட்டு போய் என்னதான் சொல்லு, நீ பண்ணது மகா தப்பு. தேவிக்கு வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டிய. உனக்குதானே கேட்ட பேரு, இனிமே உன் உறவே ஆகாதுன்னு உன் சித்தப்ப வேற ஒன்னு ஒதுக்கி வச்சுட்டான். போடுற மனம் பழி வாங்கணும் ஆரம்பிச்சுட்டா சொந்த பந்தத்தை எல்லாம் தூக்கி குப்பையில தானா போடணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? திலகா வேற இளங்க விட்டுட்டு ஊட்டு விட்டு ஓடி போயிட்டா, ஊட்டு விட்டு போயிட்டாலாமா? அவ தங்கச்சி பொண்டாட்டி போயிட்டான கவலைப்படுறதா, இல்ல தங்கச்சி வாழா வெட்டியா வந்துட்டான வருத்தப்படுறதான்னு இளங்கோ ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்கிறான். நிரந்தரமா பிரிஞ்சே இருக்கணும்.
அவங்க ஒண்ணு சேரவே கூடாது. ஒண்ணு சேர நம்ம விடக்கூடாது. கரெக்டா? ஆமாடா, நானே கூட நேரம் மோதிருவேன். ஒரே முறை பார்த்தா அக்கா கணக்கா ஆகுறா. இந்த பந்தம் பார்த்ததாண்டா குறுக்க வந்து, அதுதான் இந்த பந்தம் பார்த்துதாண்டா குறுக்க வருது, அதாண்டா யோசிக்கிறேன். கவலை விடு சந்தானம், கவலை விடு சந்தானம். இனிமே அந்த திலகாவ நான் பாத்துக்கிறேன். ஐயோ எரியுதே மொத்தமா எரியுதே. யோ என்ன ஆச்சு, ஏன் இப்படி எருமையோட கத்திட்டு வர? எரியுதே மொத்தமா. எரியுதா? எங்க எரியுது? எங்க எரியுது? இங்கதான் மொத்தமா எரியுது. ஐயோ அங்க எப்படி எரியும்? வெச்ச உடனே எடுத்துட்ட, ஒரே எரிச்சலா இருக்குது. வெச்ச உடனே எடுத்துட்டியா? என்னைய சொல்ற? ஐயோ என்னது வெச்ச? தேன் கொழுவு கடிச்சு வீங்கி போச்சு. நல்ல தண்ணிய கொதிக்கி வச்சு எடுத்து தண்ணியில விட்டேன் பாரு, உயிரே போற மாதிரி ஆயிருச்சு. யோ அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தேனா எல்லாமே சரியா போயிருக்கும். ஆமா, தேன் கூட எப்படி அங்க போய் கடிச்சிருச்சு? மொத்தமா உனக்கு தேன் கொண்டு வர காட்டுக்கு போன, அங்க ரெண்டு பொம்பளைங்க விரவு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இங்க தேன் கூடு இருக்குதான்னு கேட்டேன். அவங்க ஒரு மரத்தை காட்டு, அங்க பெரிய மலை தேன் இருக்குதுன்னு சொன்னாங்க. தேன் எடுக்கணும்னா துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு தான் தேன் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. சரி, நானும் துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு கோமடத்தை மட்டும் கட்டிக்கிட்டு கொடுவோல எடுத்து அருணாகையில சொருவிக்கிட்டு மரத்துல ஏறினா பாரு, மரத்துல ஏறி கொடுவோல எடுத்த பாரு, அருணாகயிறு அருந்து போச்சு. கோமனா காத்துல பறந்து போச்சு. கோமனு போனா மயிராச்சு. தேன் கூட்ட புடிச்சே பாரு, ஒரு 7-8 குழவு இருக்கும். சும்மா புடுங்கு புடுங்குன்னு புடுங்கிருச்சு. அதுக்கு டாக்டர் கிட்ட போக முடியாது, இங்க எதுக்கே வர? வலி தாங்க முடியலமா, ஒண்ணுக்கு கூட விட முடியலமா. நல்லா எந்த சைஸுக்கு வாங்கி போச்சுமா? அதுக்கு பின்ன பழைய நிலைமைக்கு வருமா? ஐயோ அதுக்கு நீ டாக்டர் கிட்ட தான் போகணும், என்கிட்ட இல்லாத எந்த பிரயோஜனம் இல்ல. என்ன முத்தம்மா, வந்ததும் வராதமா போங்கற போமா? யோ இந்த ஆளுக்கு எங்க வீங்கி போச்சா என்னனு கேளு. என்ன முத்தம்மா வீங்கி போச்சு? அந்த ஆளு கிட்ட கேளு, நாளே சொல்ல மாட்டே கர்மு. டேய் என்னடா சேனைக்கு போற எருமையட்டும் கால் ஆவட்டி நிக்கிறா, என்னடா ஆச்சு? தேன் கொளவி கடிச்சு போச்சுனா அது இங்க என்னடா வந்தா? முத்தம்மா கிட்ட கழுதை இருக்குதா? கழுத பால்ல கருப்பட்டி போட்டு காய்ச்சி குடிச்சா சரியா போகணும்னு சொன்னாங்க. யோ எங்கட கெடா கழுதா இருக்கு, அதுல பாதகம் வராது. ஏதோ ஒரு கழுத கரைச்சு குடும்பா, உனக்கு புண்ணியமா இருக்கட்டும். டே அறிவட்ட முண்டோம், கெடா கழுதுல எல்லாம் பால் வராது, லூசு பால். உனக்கு அறிவு இல்ல. டே கழுத பால் இல்லாட்டி வேற ஒரு பால் இருக்கு, அதை வைத்து மண்ண சரியாயிரும். அண்ணா அது என்ன பாலுன்னு சொல்லுண்ணே, ரொம்ப வலிக்குதுண்ணா. இந்த ஓரம் இந்த ஓடையில ஒரு கள்ளி மரம் இருக்கு, அந்த மரத்துல போய் ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்க. பால் எடுத்துட்டு வீட்டுல போய் உங்க அம்மாவை கம்பஞ்சோறு கிண்ட சொல்லி அதுலயும் வரபடி எடுத்துக்கிட்டு பாலையும் கள்ளி பாலையும் ரெண்டு சேர்த்து கலந்து எங்க வீக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் பூசு. ஒரு துணியை போட்டு தொடங்கி 2 நாளைக்கு அப்படியே இரு, எல்லா இடத்துலயும் வீக்கமும் இருக்காது வலி இருக்காது. சரிண்ணா அப்படியே செய்யறண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. யோ கள்ளிப்பால் கம்மஞ்சர் வச்சு கட்ட சொல்லியிருக்கிறியே, அது சீ பிடிச்சு போயிடாது. முத்தம்மா உனக்கு தான் முன்னால வீங்கி இருக்கு, ஏதாவது வேணுமா கன்சல்ட் பண்ணுவா? நீயே போட்டு போயிருந்த.
திலகா, திலகா, மாமா என்னமா பண்ற இன்னும்? எதுக்காக இங்க வந்த? போடி வெளிய. ஏற்கனவே உங்க அண்ணன் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்றது பத்தாதா? இப்ப நீ வேற வந்துட்ட. அண்ணி, ஏன் நீ விட்டு போற மாட்டேங்கிறீங்க? நான் வந்து என்ன பண்ண போறேன்? அதான் என்னை விட நீதான் முக்கியம். உங்க அண்ணன் பேசினாருல்ல, ரெண்டு பேரும் ஆக்கி திருப்பிட்டு கேடங்க. நானும் வேண்டாங்கிறேன். அண்ணே ஏதோ கோபத்தோட பேசிட்டாரு, அதை போய் பெருசு எடுத்துக்கலாமா? புருஷ முன்னாடினா சண்டே சச்சரவு இதெல்லாம் வர சகஜத்தானே. ஏ ஏ நிறுத்து, நீ என்ன எனக்கு நியாயம் சொல்றது? உன்னோட யோகிதை பத்தி தான் இத ஊரே சிரிச்சு பேசுதே. புருஷனை விட்டுட்டு கண்டவன் கூட படுத்து எழுந்திரிச்சவதான நீ? பெரிய பத்தினி மாதிரி பஞ்சாயத்து பண்ணவது அண்ணி, அந்த தப்ப நான் பண்ணியிருப்பேனே, நீங்களும் நம்புறீங்களா? பரவாயில்ல அண்ணி, இனி என்ன மேல பேசுங்க, திட்டுங்க, நான் வேண்டாங்கல. ஆனா வீட்டுக்கு மட்டும் வாங்க அண்ணி. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, இவ ஒருத்தியாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனையே. இவ ஒருத்தி மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க இந்நேரப்ப நிம்மதியா இருந்திருப்போம். அண்ணி அப்படின்னா நான் வேணும் எது கண்கள் இடத்துக்கு போயிடுறேன். அப்பயாவது நீங்களும் இன்னும் சந்தோஷமா இருப்பீங்களே. ஐயோ வெகு கர்சனடி உனக்கு. இங்கப்பா நீ மண்ணில உருண்டு பிறண்டு எழுதாலும் நான் வரதா கிடையாது. மரியாதை இங்க இருந்து போ. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி, வாங்க அண்ணி போலாம். ஏய் என்னடி, இனி எத்தனை தடவை சொல்லணும்? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு சொரணே இல்லையா? மரியாதை இங்க இருந்து போ. போடி பொண்ணுக்கு, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஆங்காரம் இருக்க கூடாதம்மா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. அப்பா நீங்க சும்மா இருக்கப்பா, சொல்லுங்க. உங்களுக்கு நான் பாரம் மாதிரிதான் இப்பயே சொல்லிடுங்க, நான் எங்கேயாச்சும் போய் இருந்துக்கிறேன். பெத்த அப்பங்கிட்ட பேசுற பேச்சாம இது, தெரிஞ்சே பாலுங்க இடத்துல உழவு பாக்குறியே. புருஷங்கிட்ட உஷாரா இருந்து படிச்சு படிச்சு சொல்லியும் நீ கேட்கல. இப்ப வந்து புருஷனையே உதறி தள்ளிட்டு காரு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு வந்துட்ட. புருஷனை விட உனக்கு காரு பணமாம பெருசு. ஆமா எனக்கு அதெல்லாம் தான் பெருசு. இங்க பாருங்க, இனிமே அவரை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க. எனக்கு கடவுளே, எப்பதான் இவளுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுப்பாங்கன்னு தெரியல ஆண்டவன். என்னம்மா ஒரு மாதிரியா வர்ற? மன்னியை பாத்தியா? என்ன சொன்ன? என்னையே எடுத்துருந்து பேசினவ உன்னை சும்மா விடுவாளா? அதுக்குதான் நான் அப்பவே போவேணான்னு சொன்னேன். கேட்டியா? விடுங்கண்ணா, அண்ணி தானே பேசினா பேசிட்டு போகட்டும். எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் நான் ஒரு பக்கம் அண்ணி ஒரு பக்கம் உன்னை போட்டு வாட்டி வதைக்கிறோமே தான். எப்படின்னா தாங்குற, எப்படி தாங்குற? என்னமாச்சு? அண்ணா தண்ணி கொண்டானா? என்னமா பாத்து குடி, மெதுவா மெதுவா. சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு எனக்கு தெரியலண்ணா. நான் இருக்கிற அந்த நேரத்துல எனக்கு குழந்தை ஒரு கேடா. அப்படின்னா? ஆமாண்ணா, நான் 3 மாசம் முழுங்காம இருக்கேன். தேவகி எதுக்குடா அழற? இப்பதான் நீ
தைரியமா இருக்கணும். என்ன மாமான்னு கூப்பிட ஒரு ஆள் வரப்போகுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இத கேட்டா திலகா, உன் புருஷ, உன் மாமனார் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பார்க்க ஓடி வருவாங்க பாரு. துக்கத்தெல்லாம் மனசுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு நீ எனக்கு காதல் சொல்றியண்ணா? முடியலையே. இத்தனை சொந்த பந்தம் இருந்தோம், வாயு வருமா இருக்கிற உன்ன வாயு நிறைய சர்க்கரைய போட்டு கொண்டாட யாருமே கூட இல்லையே. உன் புருஷனும் உன்ன வேணான்னு உதவிட்டு போயிட்டாரு. அவருக்கு எம்பளுக்கு அக்கறை எல்லாம் இப்ப விட்டு போச்சுனா இல்லனா இந்நேரம் என்ன பாக்குறது வந்துட்டு பரல. விடுனா போகட்டும், கடைசி வரைக்கும் என் கூட நீ மட்டும் இருந்தா எனக்கு அது போதும். நான் என்னதான் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட இருக்கிறது தான் சந்தோஷமே. அந்த சந்தோஷத்தை வேற யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. கையில காலில் விழுந்தாவது மாப்பிள்ளைய நான் போய் கூட்டி வர்றேன். ஏதாவது வேணுமா தேவி? நீ ஆசைப்பட்டது எதுவாலும் இந்த அண்ணங்கிட்ட கேளு, வாங்கிட்டு வரேன். எனக்கு எது வேணா, நீ அங்க போய் அவமானப்படாம திரும்பி வந்தாலே போதும். ஜாக்கிரதையா இருமா, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அண்ணன் போனதே வந்துடுறேன். என்னங்க இப்ப நான் உங்க குழந்தைய என் வயதில் சுமந்துட்டு இருக்கேன். இப்பயாவது நீங்க வந்து என்ன பாப்பீங்கன்னு நம்புறேன். என்ன ஏமாத்திடாதீங்க. உங்கள விட்டா எனக்கு வேற யாரு சித்தப்பா இருக்கிறாங்க? நீ நடிச்ச நடிப்பெல்லாம் போதுடா. பாம்புக்கு பால் வாக்குறத ஒண்ணு, நீயும் ஒண்ணுங்கிறத இப்ப தெரிஞ்சிட்ட. வெளியில தலை காட்ட முடியல, முடியாத அளவுக்கு பண்ணிட்டியாடா. நானா பண்ணன? வீட்டுக்குள்ள நடந்தது வெளியே வீதி கொண்டுட்டு வந்தது நீயும் உன் மவன் தான். ஊர் உலகத்துல செய்யாத தப்பா நான் செஞ்சிட்டேன். நெல்லுக்கு பயிர தண்ணி புள்ளுக்கும் பாயிட்டு பெருந்தன்மையா விட்டுருந்தா யாருக்கு சித்தப்பா தெரிய போகுது? உனக்கு குளிர் விட்டு போச்சு, அதான் இப்படி பேசுற. ஏப்பா வளவலன்னு பேசிக்கிட்டு காலை கடிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் யாராவது செருப்ப தொடுவாங்களா? கழட்டி விட்டுட்டு போய வேண்டியதுதானே. எப்படி எப்படி புதுரகம் பேசுறதெல்லாம் ரொம்ப கில்லாடி பங்காளி. நீ எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு, இல்லாட்டினா பாட கட்டிடுவேன். ஜாக்கிரத, யாருக்கு யார் பாட கட்டுறாங்கன்னு உனக்கு நேரம் கட்டி போச்சுன்னு நினைக்கிற. வீணா பிரச்சனை வேண்டாம். அப்படி பிரச்சனை பண்ணுவேன்னா சத்தம் கிட்டம் போட்டு சங்க அறுத்துருவான். சொல்லி வை சித்தப்பா, உனக்கு கொல்லி வைக்கிற வேலை எனக்கு, உனக்கு கொல்லி வைக்கிற வேலை நானா தான் இருக்கணும். என்னடா மரியாதை தேயுது. இனி நான் உனக்கு சித்தப்பா இல்ல, நீ எனக்கு அண்ணன் பகனும் இல்ல. உன் வழிய பார்த்துட்டு போயிட்டே போற. இப்ப போற, என் சொத்த ரெண்ட பிரிச்சு பங்க பிரிச்சு கொடு.
பங்கா? என்னமோ உங்க அப்பா சம்பாரிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி கேக்குற? எங்க அப்பா கொடுக்கல, நான் கூட சம்பாரிச்சு லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன். வட்டி முதலமா சேர்த்தி எனக்கு திருப்பி கொடு. இவ்வளவு நாளா உன்னை வளர்த்ததுக்கு சரியா போச்சு. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். கர்ணம் போட்டாலும் சல்லி காசு தர மாட்டான். போன சித்தப்பா, நான் ரொம்ப மோசமானவன், என்ன சட்டம் பேச வச்சிடாத. எனக்கே நீ டெமிக்கு கொடுக்க பாக்குறியா? சொத்துல பாதி பங்கு வரல, ஒன்னையும் மவனையும் தொலைச்சு காட்டிடுவேன். வரட்டு கூச்சல் போடுறான், குறைக்கிற நாய் என்னைக்குமே கடிக்காது. டே சந்தானம், பங்கா கேக்குற பங்கு உனக்கு வைக்கிறேன்டா. உனக்கு உதண்டா சங்கு. அப்பா அவசரப்படாதீங்க, காத்திருந்து பொறுத்து செய்வோம். அதுதானா எடுத்து வளர்த்த பிள்ளைக்கும் தான் மகன வித்தியாசம். இல்லங்க